ரெடி ரெடியா வணக்கம் போன இருபத்தி ஏழாம் தேதி வந்து வேர்ல்டு தியேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட வந்து எந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க அதில் எல்லாருமே பையாவை செலெக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து அந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு ஒரு முக்கியமாக நாலு சிட்டியில் மட்டும் சென்னையில் வந்து கமலா தேட்டர்ஸில் ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கும் நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன் இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நீ வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன் நான் அறுபது வாட்டி படம் பார்த்தேன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு வந்து நான் இருபது இருபது ரூபா பார்த்துருக்கேன் முப்பது ரூபா பார்த்துருக்கேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அது எப்படி ஒரு படத்தை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்கள்ல ஒரு பத்து வாட்டி அஞ்சு வாட்டிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து பையாவை மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன் ரொம்ப சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருப்பதி பேசுல வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு ஜனங்களுக்கு இதை கொண்டு போய் திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு இந்த படத்தை வந்து அன்னைக்கு தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம் அதுவும் இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம் அது ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போயுமே இந்த சீன் ஒர்க் ஆகுமா இந்த கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம் நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு அந்த சாங் வந்து ரீலி ஒவ்வொருத்தங்க ஒன்மோர் கேட்டாங்க அந்த மது அடடாமலையையும் சரி அதுக்கப்புறம் வந்து என்ன்காத எம்எல்ஏ சாங் ரெண்டு முறை வந்து அந்த ரெண்டு சாங்கையுமே வந்து அவங்க ஒன்ஸ் மோர் போட்டாங்க அது கூட தேட்டரில் வந்து அந்த தேட்டர்லையும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீரிலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன் சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க ஒரு சாங்கை வந்து அப்படி அப்படி ரெண்டாவது வரிய ஆடியன்ஸு சொல்ல வைக்கிறது இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேர்ட்டில் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டெக்னீசியனும் மைண்டில் வந்துட்டு போனாங்க அது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டயரக்டர் ஒரு கதை அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கிறது பையன் மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா அதில் பெரிய கதையெல்லாம் கிடையாது ஒரு சின்னதாக ஒரு ஒரு ட்ராவல் மூவி ஒரு சின்ன கதை அதை வச்சுட்டு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா பெரிய காரணம் வந்து என்னென்னா அதில் வந்து டெக்னீசியன்ஸ் யுவன் சங்கராஜா இதெல்லாம் நீங்களே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அதை நான் விட்டா நான் போயிட்டே இருப்பேன் முடிஞ்சு எழுந்தி போயிடலாம் இது ஓகேவா ஒன் ஒன்றுமர் போகணுமா நடுவில் ஏதோ கொல இருந்துச்சு அதுதான் கண்டனம் ஆகிடக்கூடாது நீங்க தான் கேக்கப் போறீங்க தொடது क्वेश्चंस நீங்க.ங்களை பார்த்தா பேசணுமா? அதனால நீங்க யாரோ அப்படி முன்னாடி வந்துறதுல நான் ತಿर्मु ஆ? அப்படி இது இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பசன மாளிகை படம் எனக்கு தெரிஞ்சு வந்து பல முறை வந்து ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து ரெண்டு மூணு தடவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமான மாயாபஜர் படம் கூட ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கேன் மொகலியாசம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க பின்னத்தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீலீஸ் பண்ணி பெருசாக ஓடிச்சின்னு கேள்விப்பட்டேன் வாரணம் ஆயிரும் இப்போ தெலுங்கில் வந்து குசி படம் வந்து பெரிய ஹிட்டு அங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி இப்போ ரத்ன சார் அடுத்தடுத்து வந்து ரன்னு கில்லி இதெல்லாம் பண்ணணுன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காரு இது ட்ரெண்டு கிடையாது அது இந்த ஒரு கேப்பு வந்து எப்பயுமே கூட என்னென்னா ஒரு ஒரு ட்ரையான ஒரு டைமிங் ஒன்று வரும் அப்போ ஏதாவது படங்கள் வந்து இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா உதாரணத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் கொஞ்சம் சினிமாவில் ரிலீஸுக்கான பெரிய படங்கள் கொஞ்சம் இல்லாத நேரம் இது எப்பயுமே தேட்டர்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பழைய படங்களை போடலாமேன்னு இருப்பாங்க அது ரீலீஸுங்கிற ஒரு வார்த்தையோட இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படி ஒரு மாதிரி இருக்குது இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால் தனித்தனியாக ஒரு சிட்டத்தை என்ஜாய் பண்ணுறது ஒன்று ஒரு கூட்டமாக ஜனங்கள் மொத்த வேறு தேட்டருக்கு வந்து அவங்க ரசித்த விஷயத்தை மறுபடியும் எல்லோருடையும் கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது ஒரு காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும் இல்லைன்னா பெப்பியான ஒரு சாங்காக இருக்கட்டும் அது என்ன ஆகுதுன்னா பல மடங்காக மாறுது அந்த சந்தோஷம் அது ஒரு பெரிய ஹேப்பி அவங்களுக்கு வந்து அது அதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எப்பயோ பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து அந்த பழைய ஆடியன்ஸும் வராங்க இதை கேள்விப்பட்ட புதுசு வராங்க குட்டி பசங்களாம் படம் பார்த்துருப்பாங்கள்ல அப்போல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சேம்பலா எங்கள் பெரிய பொண்ணு அவங்க வந்து எனக்கே ஞாபகம் இல்லை அப்போ என்னடா வயசு ஒன்றுக்குன்னு கேட்குறா நாலாவது படிச்சிட்டு சொல்கிறாங்க போஸ் பொண்ணுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களாம் அப்போ வந்து ரெண்டு வயசு அப்போ ரெண்டு மூணு வயசு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த படத்தை நல்ல ஒரு யூத்தா அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களும் வந்து படம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவோடு வராங்க பர்டிகுலராக யுவன் சங்கராஜாவுடைய அந்த சாங் வந்து பெருசாக கனெக்ட் ஆகி அப்படி ரசிக்கிறாங்க தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ உள்ள கடையும் சரி கனெக்ட்